நிமிஷம் போகல, போலீஸ் பேரிக்கேடை உடைச்சாங்க. உடைக்கிறேன்னு சொல்கிறத விட உடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நியூ கேஸ் போட்டக்கு என்ன அதெல்லாம் அடிச்சதுக்கு அடிக்க மட்டும் பார்த்துட்டு இருந்து அடிச்சு போகிறோம் மறந்து போட்டுங்க சார். ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சிறுலங்கன் ஃபெரோஸ். நாம் இப்போ எங்கே இயக்கம் முடிச்சுன்னா கொழும்பில் இயக்கம். எல்லாருக்கும் தெரியும் மே 9 நடந்த கலவரம். அந்த கலவரத்தால் ஏற்பட்ட சேதங்களையும் அந்த இடத்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, 9 நடந்த பிரச்சனை இருக்கிற வாகனம் தான் இது அப்படின்னு பாருங்க. அப்படியே இதை பார்த்துட்டு கோத்தா கோகாமைக்கு போவோம். பத்தினை சாம்பலை அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. 4-5 டன் பத்த வச்சதுக்கு போவார். எத்தனை டென்ட் வந்துருக்கு தெரிஞ்ச செருப்பு ஒன்று செஞ்சு வச்சு ஜனாதிபதி. இப்போ பார்ப்போம். இது உள்ளுக்கு சொல்கிறாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ஈக்கிதாம், நூலகம் ஈக்கிதாம், அப்படி நிறைய இதழ் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இது உள்ளுக்கு கடையில் ஈக்குது, ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு உரிய அந்த ஃப்ரீ சாப்பாடு எல்லாம் ஈக்குது. எல்லாத்தையும் வாங்க பார்ப்போம். இது உள்ளுக்கு ஹாஸ்பிட்டல் இங்கே பாருங்க, அடிபட்டாக்கள் உள்ளுக்கு ஈக்காங்க. இது வந்து மெடிசன் ஈக்கிற ஏரியா வந்து. இது உள்ளுக்கு ஒரு டாக்டரும் ஈக்காரு, சாப்பிட்றாங்க. ஒரு பெட் ஈக்குது, ஒரு இது ஈக்குது, பிபி செக் பண்ணுறது, சுகர் செக் பண்ணுறது. இது உள்ளுக்கு ஈக்குது லைப்ரரி. இது அந்த இடம் வந்து இங்கே ஈக்கிறவங்களுக்கு வந்து ஃபோன் சார்ஜில் போட வேணும், சார்ஜில் போடக்கூடிய அந்த செட்டப் பண்ணி யூடியூப் சேனல். ஓ, அதை நம்பர் யார் நம்பர் என்ன செய்ய இங்கே இருக்கல ப்ரோ. நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தேன். ஆ, ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸில் வந்து ட்விட்டரில் தான் அப்டேட் வந்துச்சு. சரியா, 9 நடந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருந்தீங்களா? 9 பிரச்சனை நடக்கும் போது நான் இருந்தது வந்து ஆஃபீஸில். அப்போ ஆஃபீஸில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது நான் ட்விட்டர் மூலியமாக தான் இந்த பிரச்சனையை அப்டேட். எங்கள்கிட்ட படி மாதிரி தானே இல்லை, இல்லை வந்து ஒன்றா இருந்தோம், 30 ஒன்றா இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா தூங்கினோம். பேர் தெரியாட்டியும் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அவங்க தான் ஒரு குறிக்கோள், ஒரு குறிக்கோள்னால இங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். அப்போ 9 செட் வந்துச்சு வந்தது தெரியும். அப்போ அது முடிஞ்சு மைனகமே அடித்தாங்க. இப்போ மைனகமே அடிக்க போயிட்டு நான் நினச்சேன் சரி அடுத்தது கோட்டகமைக்கு தான் வருவாங்க. அது சொல்லி ஒரு 15 போகல, போலீஸ் பேரிக்கேடை உடைச்சாங்க. உடைக்கிறேன்னு சொல்கிறத விட உடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும் தான் இருந்தாங்க. டியோ கேஸ் கோட்டைக்கு அது எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்களோட பக்கம் எதுவுமே அடித்து படலை. ஓ, அப்போ இன்னைக்கு நீ உடைச்சிட்டு எப்படிக்கும் அடுத்தது இப்படி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போக மாட்டாங்களே, இனி பார்த்துட்டு போக மாட்டாங்களே. ஷூராக இன்னைக்கு வந்து வேலை தொடங்கணும்னா அப்போ என்ன செஞ்சோம்,
ஆஃபீஸ்லேருந்து டபுளில் இட்லி ஓடிட்டு வந்தோம். ஓடி வந்து இனி அதுக்குறோம் என்னது நியூஸில் பார்த்ததுக்கு தான் அப்புறம் அதுக்கு போகிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது பாதி பாதி டென்ட்டெல்லாம் உடஞ்சி தான் இருந்துச்சு. டென்ட் உடஞ்சி பாதி டென்ட் வந்து எரிச்சு வச்சுருந்தாங்க. அந்த டைமு வந்து பெருசாக போலீஸால் வந்து பெருசாக நீ ஒன்றும் செஞ்சுருக்கல. உதவிகள் எதுவும் கிடையாது? உதவிகள் இருந்தால் என்ன உதவி கேட்குறேன்? இந்த அடிபட்டாக்களுக்கு மெடிசன் அது மெடிசன் எல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ அதுக்காகத்தான் இந்த ரெட் க்ராஸ் ட்ரென்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அடித்ததுக்கு இப்போ அடிக்க மட்டும் பார்த்துட்டு இருந்து அடித்த பிறகு மறந்து போட்டுங்க சார். அப்போ அதுக்கப்புறமா நீ இவங்க மிச்சமே நினச்சது வந்து இங்கே இருக்கிற ஒரு 300-400 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் கோட்டகம்ன்றது வந்து இந்த இடம் மட்டும் இல்லை, இல்லை வெளியில் இருக்கிற ஆளுகளுக்கும் கோட்டகம் சொந்தம். சரியா? அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது மிச்சமே ஆஃபீஸ் படி மாதிரி தான் சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிச்ச சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தவங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு நீ ஹாஃப் டே சரி போடல அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாமல் தான் நாங்கள் வாங்கினோம். ஏன் எங்கள்ட படியுமா நடி வாங்கினாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது பாதி பாதி டென்டெல்லாம் எரிஞ்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள்ட சைடில் கொடுத்து சப்போர்ட் நாங்கள் கொடுத்தோம். அன்னுமே சொல்லுன்னா அது இதுக்கு பிறகு வந்து மிச்சமே ஒத்துமை ஆகிடுச்சு. இருந்ததுக்கிட்ட ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ண தொடங்கினாங்க. ஏன் நம்மளோட இந்த குறிக்கோளை வந்து எல்லாத்துலேயும் குறிக்கோள் ஒன்று தான் இருக்கு. உங்களோட எங்கள்ட எல்லாத்துலேயும் குறிக்கோள் ஒன்று, முடிஞ்சவங்க இங்கே வராங்க முடியாதவங்க இனி அவங்களுக்கு ஏழு மணி மாதிரி சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. டொனேஷன் சப்போர்ட் எப்படின்னா அவங்களும் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து உண்மையாக சொல்லணுன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறது இங்கே இருக்கிற ஒத்துமையும் இருக்கிற டொனேஷன்ஸும் இருக்கிற சப்போர்ட்டும் தான். இங்கே பாருங்க இதை அடிபட்டா வே ஓயா வேறு வந்து ஆர்ப்பாட்டத்தில் அடிபட்டாலு மருந்து கட்டிட்டு இப்போ வந்து இந்த இடம் வந்து மஹிந்த ராஜபக்சே சார்பாக இருக்கிறவங்க வந்து தாக்கிய இடம் இதெல்லாம் அது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்காங்க. இது வந்து கோட்டா போகாம கல்லூரி. இது இந்த இடத்துல வந்து தண்ணி போத்தல் எல்லாம் கொடுக்காங்க. அந்த இடத்துல வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்கள் இறந்த ஆக்களுக்கு கௌரவிச்சாங்க மலர் வச்சு. அந்த இடத்துல வந்து செய்யல கொடுக்குறாங்க தேநீர். ஆயோமா சாத்தியா ஏரிதா சமய தவ சதனியா புறாவட நொழிதனர்
Kanadi lalu, pohon aja bade, bade.